டாஸ்மாக் ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்த மக்கள் நல அரசுக்கு நினைவுபடுத்தும் வகையில் வருகின்ற நூற்றாண்டு சட்டசபை கூட்டத்தில் இந்த டாஸ்மாக் ஊழியர்களின் 18 ஆண்டு கால கோரிக்கையை திமுக அரசு இன்றைய மக்கள் நல அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை வைத்து கோரிக்கை அட்டை அணிந்து தமிழகம் முழுவதும் இன்று கோரிக்கை அட்டை தினமாக கடைபிடித்து வருகிறோம். இது டாஸ்மாக் மாநில சம்மேளனத்தின் முடிவின்படி அமல்படுத்தப்பட்டு இன்று இந்த கோரிக்கை தினம் கடைபிடித்து வருகிறோம். தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற அத்தனை ஊழல்களையும் விசாரணை குழு அமைத்து தவறு செய்த அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை என கோரிக்கை வைத்து முக்கிய கோரிக்கையாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். இந்த நூற்றாண்டு சரித்திர புகழ் வாய்ந்த நூற்றாண்டு சட்டமன்ற கூட்டத்தில் இந்த டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முதல்வருக்கு, மாண்புமிகு முதல்வருக்கு கோரிக்கை வைத்து இந்த கோரிக்கை தினத்தை கடைபிடித்து வருகிறோம். பல இடங்களில் வந்து பொதுமக்கள் வந்து டாஸ்மாக் மூடணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மூடுற பட்சத்தில் நீங்கள் எந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? டாஸ்மாக் பொதுமக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் மூடப்படுமானால் எங்களுக்கு மாற்றுத்துறைகளில் மாற்றுப்பணியை வழங்க, அரசு பணியை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எத்தனை வருஷமா நீங்க வர்க் பண்றீங்க? எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலம். சரியாக சொல்ல வேண்டுமானால் 17 ஆண்டுகள் 8 மாதம் 7 நாட்கள் நாங்கள் இன்றோடு பணி செய்திருக்கிறோம். பிரதான கோரிக்கையாக பணி நிரந்தரம் என்ற கோரிக்கை இருந்தாலும் இன்று டாஸ்மாக் ஊழியர்கள் அரசு அதிகாரிகளாலும் டாஸ்மாக் அதிகாரிகளாலும் பல இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறோம். கடைகளில் அடிப்படை வசதிகள் கூட எங்களுக்கு செய்து தரப்படவில்லை. பல ஆண்டு காலமாக கழிவறை வசதியும் அடிப்படை வசதிகளையும் நாங்கள் கேட்டு இஎஸ்ஐ திட்டம், முக்கியமாக சொல்லப்போனால் மருத்துவ வசதி என்பது எங்களுக்கு சுத்தமாக மறுக்கப்பட்டு வருகிறது. நிர்வாகமானது அவர்களாகவே ஒரு திட்டத்தை எங்களுக்கு வழங்கி வருகிறார்கள். அது எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. எங்கள் சொந்த பணத்தை நாங்கள் கடனுடன் வாங்கி செலவு செய்து பிறகு அதை அவர்களிடம் பெற்றுக்கொள்ளும் நிலைதான் இங்கே இருக்கிறது. அந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம், இஎஸ்ஐ திட்டத்தை எங்களுக்கு கொடுங்கள் நாங்கள் என்று பல வருடங்களாக கோரிக்கை வைத்து வழக்கு தொடுத்து அதை வாதாடி வருகிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் எங்களுக்கு கன்சென்ட் லெட்டர்னு சொல்லி இந்த இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கும் மருத்துவ திட்டமே எங்களுக்கு போதுமானது என்று ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்து அதை எங்களிடம் மறைமுகமாக கையெழுத்து வாங்கி எங்களை இஎஸ்ஐ திட்டம் வழங்காமல் மறுத்து வருகிறது. ஆமாம், அதுவும் இஎஸ்ஐ என்பதும் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கு. இந்த கோரிக்கை அட்டை தினமானது மாநில சிஐடியு டாஸ்மாக் சம்மேளனத்தின் சார்பாக அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தை சார்ந்த தோழர்கள், சிஐடியு தோழர்கள் வந்து இந்த கோரிக்கை தினத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எஸ் வடிவேலு, சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர்.